வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசு கும்பலை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவியின் கோரிக்கையை ஏற்று ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்த மாவட்ட ஆட்சியர், ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்து குடும்பத்தினர் நிகழ்ச்சி. விளாத்திக்குளம் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள கழிவறை கட்டடம், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்து மாற்று சான்றிதழ் கேட்கும் பெற்றோர். சின்னமனூர் பகுதியில் பச்சை திராட்சை இரண்டாம் சாகுபடி அறுவடை பணிகள் தீவிரம், விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத சேதுக்கரை கடற்கரை, திதி கொடுக்க வரும் மக்கள் மற்றும் பெண்கள் கடும் அவதி. அறந்தாங்கி அருகே குப்பை தொட்டியாக மாறி வரும் கண்மாய், சுத்தம் செய்து தரும் வரை விவசாய பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என விவசாயிகள் சூளுரை. ஐந்து வயது சிறுவன் குதிரையின் மேல் நின்றபடி 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை, சிறுவனின் சாதனைக்கு குவியும் பாராட்டுகள். மயிலம் அருகே மீண்டும் மஞ்சள் பைத்திட்டத்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அனைவரும் மீண்டும் மஞ்சப்பை பயன்பாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். மஞ்சள் பையின் ஒரு புறத்தில் மீண்டும் மஞ்சள் பை என்ற வாசகமும், மறுபுறம் செஸ் விளையாட்டு குறித்த விழிப்புணர்வு வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த பை அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது. மாதவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் புனித அன்னாள் தினம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தபால் பெட்டி பகுதியில் அமைந்துள்ளது புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் புனித அன்னாள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மனிதர்களுக்குள் இருக்கும் சேவை, அன்பு, இரக்கம், தியாகம் போன்ற நற்பண்புகள் கண்டறிந்து அதனை மெருகேற்றி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என மாணவ மாணவியருக்கு வலியுறுத்தப்பட்டன. மாணவ மாணவியர் தற்கொலை என்ற விபரீத முடிவுக்கு செல்லாமல் மனரீதியாக வலிமை பெற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. மேலும் மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவியின் கோரிக்கையை ஏற்று ஃபேவர் பிளாக் சாலை அமைத்துக் கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு அக்குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின் புதூர் விபி சித்தன் நகரை சேர்ந்தவர்கள் பெருமாள் சாமி மற்றும் நல்லமாடி தம்பதியினர். இவர்களின் மகள் தங்கமாரியம்மாள் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் நெல்லையில் உள்ள கல்லூரியில் BA ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். நடக்க முடியாத நிலையில் கல்லூரிக்கு செல்வதில் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார். இவர்களின் தெருவில் பல ஆண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லாததால் சக்கர நாற்காலியை தள்ளி செல்வதில் மிகுந்த சிரமங்கள் சந்தித்து வந்தார். இதனால் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை மகளை தூக்கி சென்று ஆட்டோவில் ஏற்றி கல்லூரிக்கு அனுப்பி வந்தனர். இதனால் தங்கமாரியம்மாள் தங்கள் தெருவுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என கடந்த மாதம் 27ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உடனடியாக ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய் செலவில் மெயின் ரோட்டிலிருந்து பெருமாள் சாமி வீடு வரைக்கும் புதியதாக ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த பெருமாள் சாமி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
வீட்டு பக்கத்தில் பாதை சரியில்லாமல் வெறும் மண்ணும் மக்குளியுமாக இருந்துச்சு சார். அதனால் நாங்கள் போக வர முடியல. எங்கள் அம்மா அப்பா தான் தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கலெக்டர் சார்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்க ஒரு மாதத்துலேயே நல்லா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லபடியாக பாதை போட்டு தந்தாங்க. அவங்களுக்கும் முதல்ல நன்றி சார். அடுத்து ஒரு கோரிக்கை சார், நான் காலேஜ் படிக்கிறேன் சார். எங்கள் அம்மா அப்பா தான் தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. வீல் சேரில் தான் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸு தான் நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக்கு தந்தால் நானே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். கொஞ்சம் பைக் தந்தால் நல்லாயிருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். என் பிள்ளையை தூக்கிட்டு தான் போவோம். முதல்ல வண்டி வீல் சேருக்கு கொண்டு போக முடியாது. இப்போ நல்ல மாதிரி ரோடு போட்டு கொடுத்தாங்க. கலெக்டர் ஐயாவுக்கும் தமிழக அரசு ஸ்டாலின் ஐயாவுக்கும் நன்றி. மேற்கொண்டு என் பிள்ளை நடந்து பஸ்ஸில் வரும்போது தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு பைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் அதை நல்ல முறையில் செய்து கொடுங்க. நன்றி. குன்னூரில் தோட்டக்கலை பண்ணை மற்றும் சிம்ஸ் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்காக 250,000 மலர் நாற்றுகள் நடவு பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கு மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியது. இப்பணியை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஷிம்லா மீறி தொடங்கி வைத்தார். இதில் வெடுனியா, ஆண்ட்ரினியம், பால்சம், பெகோனியா, ஃபேன்சி, சால்வியா, மேரிகோல் உள்ளிட்ட 75 வகையான மலர்ச்செடி ரகங்கள் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிம்ஸ் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்காக 250,000 மலர்ச்செடிகள் பூங்காவில் நடவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் ராதாகிருஷ்ணன், சிம்ஸ் பூங்கா மேலாளர் லக்ஷ்மணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மலர் நாற்றுகளை நடவு செய்தனர். வகையான வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் பிளான்ஸ் இங்கே வந்து நடவு பண்ண போகிறோம். அதில் வந்து பெட்டூனியா, ஃப்ளாக்ஸ், மெரிகோல்டு, ஜினியா, கேலண்டுலா, வெர்பினா, ஜெரேனியம் போன்ற அதிகமான வெரைட்டிஸ், அதாவது இதெல்லாம் வந்து நிறைய இம்போர்ட்டட் ஃப்ரம் இது வேறு கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸுன்னு அதெல்லாம் அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி இங்கேயே நாங்கள் மல்டிப்ளை பண்ண வெரைட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி நடவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இது ரெண்டாவது சீசனுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து இதை கண்டுகளிக்கிறதுக்கு ஏதுவாக நாங்கள் இந்த நடவு பணியை செய்திருக்கிறோம். இதில் வந்து பூங்கா பணியாளர்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் இதில் இருக்குது. பூங்கா நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருதுன்னா எல்லா பணியாளர்களுடைய முயற்சி, அலுவலருடைய முயற்சி இது சிறந்த பூங்காவாக திகழ்கிறதுக்கு பெரு உதவியாக இருக்கிறது. விளாத்திக்குளம் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கழிவறை கட்டடம் ஆபத்தான நிலையில் உள்ளதால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 80 ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியில் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி வளாகத்தில் குழந்தைகளுக்கு என்று தனியாக கழிவறை உள்ளது. இந்த கழிவறை விரிசல் விட்டு முற்றிலுமாக சேதமடைந்து இடிந்து விழும் கீழே விழும் நிலையில் உள்ளது. இக்கட்டடத்தை அகற்றிவிட்டு புதிய கழிவறை கட்டடம் கட்ட வேண்டும் என்று பெற்றோர் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே புதிய கழிப்பறை கட்டித்தர வேண்டும் அல்லது வேறு பள்ளியில் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு பள்ளி மாற்று சான்றிதழ் தர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.